ஏயு அக்ரி ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் எல்லாமே உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து சீவிட்டு நம்ம வச்சிருப்போம். இப்படி நம்ம தோலை சீவிட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்தாவே இந்த உருளைக்கிழங்கு வந்து மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து மாறிடும். இதுக்கான காரணம் என்ன? அப்படி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறுறதுனால இதுனா நமக்கு உடலுக்கு கெடுதல் இருக்கா இல்லை இதில் எதுனா பயன் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொட்டேட்டோ பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் உள்ளார வந்து நிறைய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சொலனின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து அல்கலைடில் வரும். இப்போ இந்த பொட்டேட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சோம்னா இந்த பொட்டேட்டோவில் பாலிஃபினாலிக் ஆக்சிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் ஆக்ட் ஆகும். பாலிஃபினாலிக் ஆக்சிடேஸ் என்சைம் இந்த பொட்டேட்டோ மேலே ஆக்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்கும். இந்த ஆக்சிடேஷன் வந்து எதனால் நடக்குதுன்னா மேலே இருக்கக்கூடிய காற்று, அதாவது ஏர் வந்து இந்த பொட்டேட்டோ மேலே போடும். நெக்ஸ்ட் இந்த என்சைம் வந்து ஆக்ட் ஆகும். ஆக்சிடேஷன் நம்ம நமக்கு தெரியும், காத்துப்பட்டாவே நமக்கு வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். அயன் மாதிரியான மெட்டீரியலில் கூட நிறைய இடங்களில் ஆக்சிடேஷன் நடந்து இந்த மாதிரியான துருப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால இந்த மாதிரி பொட்டேட்டோ வந்து ப்ரௌன் கலரில் மாறிடுது. இந்த பாலிஃபினால் ஆக்சிடேஸை வந்து நம்ம தைரோசினேஸ் என்சைம்னு சொல்லலாம். அதாவது அந்த பாலிஃபினால் ஆக்சிடேஸுடைய இன்னொரு நேம் வந்து தைரோசினேஸ். இந்த தைரோசினேஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம உடலில் வந்து மெலனின் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மெலனின் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இந்த தைரோசினேஸ் என்சைம் வந்து யூஸ் ஆகிறதுனால நமக்கு இந்த மாதிரி பொட்டேட்டோ வந்து ப்ரௌன் கலரில் மாறுறது வந்து மிகவும் ஒரு நன்மையான விஷயம்தான். இதனால் நமக்கு கெடுதல் வந்து எதுவுமே கிடையாது. உங்களுடைய பல நாள் சந்தேகத்துக்கு இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.